எங்கள் கத்திக்காக பிராமல் எங்கோ தப்பி விட்டான். விடாமுட்டா,
சந்திரசேகரன் அரசியிடம் தான் போயிருப்பான். உடனே அரண்மனைக்கு செல்லுங்கள். அரசியையும் இளவரசனையும் கைது செய்து சிறையில் தள்ளுங்கள். சேகரனை இன்று ஒளி தேத்திர வேண்டும். போங்கள் உடனே. பாலை குடித்து விட்டு தூங்கு. வெகு நேரம் ஆகிவிட்டது. முடியாது. என் கண்ணல்ல, நானும் அப்பா அந்த பிறகு தூங்குறேன். வில்லாடா, அப்பா காட்டிற்கு வேட்டையாட போயிருக்கிறார். காலைதான் வருவார். நீ தூங்குடா கண்ணு. நானும் காலையில தூங்கிக்கிறேன். பிடிவாதம் செய்யக்கூடாது. வேதா, வில்லாளன் தூங்குவானாம், நீ நல்ல கதை சொல்லுவாயாம். சரி மகாராணி. வேதா, வேதா மகாராணி இருங்கள், இதோ வந்து விடுகிறேன். வேதா, சூழ்ச்சி நடந்து விட்டது. அமைச்சர் வேலவன் ராணுவத்தை தனது கைக்குள் போட்டுக் கொண்டு அரசரை வஞ்சமாக கொண்டு விட்டார். அரசியும் இளவரசனையும் அந்த கொடியவர்கள் கையில் சிக்காமல் காப்பாற்றி ஆக வேண்டும். இங்கிருந்து தப்பி வேறு இடத்துக்கு அவர்களை கூட்டிச் செல்ல வேண்டும். புறப்படு. எங்கே புறப்பட வேண்டும்? மகாராணி, நான் என் கடமையில் தவறிவிட்டேன். அரசரை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. என்ன நடந்தது? மகாராஜாவை கொன்று விட்டார்கள் அம்மா. இந்த வழியா தாங்க தப்பிச்சு போயிருப்பாங்க. ஆமா, கண்டுபிடிக்காமல் என் முகத்தில் விழிக்க எப்படி தைரியம் வந்தது உங்களுக்கு? வருங்கால மன்னர் வேலவரே, நம்மிடம் படைப்பலம் இருக்கும் வரையில் தங்களை யாரும் அசைக்க முடியாது. அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை எனக்கு நிம்மதி கிடையாது. அதை பற்றி கவலைப்படாதீர்கள். வேலவரே, குணசேகரனுக்கும் அரசிக்கும் வெகு நாளாக கள்ள நட்பு இருந்து வந்தது. இருவரும் ஆட்சியை கைப்பற்ற சூழ்ச்சி செய்தார்கள். இந்த சதியை மன்னன் தெரிந்து கொள்ளவே மன்னனை கொன்றுவிட்டு கள்ளக்காதல்கள் இருவரும் சேர்ந்து இளவரசனையும் கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை நாட்டில் நாம் இப்பொழுதே கிளப்பிவிட்டால்? ஆஹா, தளபதியாரே, நீர் சாதாரண மனிதர் அல்ல, சாதாரண மனிதர் அல்ல. சாணக்கியரின் மறு அவதாரம் தாங்களேதான். இது என்ன, இன்னும் போக போக பாரு. இந்த பெரிய ராஜ்ய பாரத்தை தனியாக நான் எப்படி தாங்க போகிறேன் என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தேன். உங்களுக்கு ஒரு தொல்லையும் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன். சொல்வி செய்வீர். தருதலையின் தலையை வாங்கத்தான் நானும் இங்கு வந்தேன். இப்போது இதற்கு வேலை இல்லாமல் செய்துவிட்டாய். தொலைந்தான் தோய். பதவி மோகம் யாரை விட்டது? நாடாளும் ஆசை வந்தாலே மனிதன் நரியாகி விடுகிறான். மன்னன் மாத்தாண்டன் இவனுக்கு என்ன துரோகம் செய்தார்?
காலம் விதி விளையாடி விட்டது. இவன் கையால் அவர் சாக வேண்டும் என்று அவருக்கு இப்படி முடிவு வரும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. நல்ல காலம், இளவரசரையும் அரசையும் நீ காப்பாற்றினாய். அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருந்தால் நாடே சுடுகாடுதான். நாம் எல்லோரும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதான். நினைத்தாலே நெஞ்சம் கொதிக்கிறது. அரசன் இல்லாத நாடும் ஆண்டு இல்லாத மடமும் இருந்தல்ல ஒழிந்தன்ற. குலசேகரா, போ, நீ போய் இளவரசரையும் மகாராணியும் அழைத்து வா. ஒளியற்று மங்கி கிடக்கும் சிம்மாசனத்தில் நமது இளவரசரை அமலச் செய்து நாட்டுக்கு புது ஒளி ஏற்றுவோம். போ, போ குலசேகரா. இதோ இளவரசனையும் அரசையும் இப்போதே அழைத்து வருகிறேன். துரைந்தான் புரோகி தேந்தரை கொன்ற வேலவனை வீழ்த்தி விட்டேன். மற்றவர்கள் அனைவரும் நமக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள். தளபதி விக்ரமன் மன்னர் மடிந்ததை பற்றி அவர் எவ்வளவு வருந்துகிறார் தெரியுமா தாயே? உண்மையாகவா? ஆம் தாயே, தங்களையும் இளவரசரையும் காணாதவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். உடனே புறப்படுங்கள். அத்தா, தளபதியை நீங்கள் முழுதும் நம்பிவிட்டீர்கள் இல்லையா? ஏன், அவர் மீது உனக்கு என்ன சந்தேகம் திடீரென்று? நாடாள வேண்டும் என்ற ஆசை இந்த தளபதிக்கும் இருக்காது என்பதை நாம் எப்படி நம்ப முடியும்? நன்றி கொன்ற பாதகர்கள் ஓர் இருவர் இருக்கலாம். அதற்காக நல்லவரனையும் சந்தேகிப்பதா? அத்தா, பதவி என்று வெறி பிடித்து விட்டால் நல்லவர்களும் பொல்லாதவர்களாகி விடுவார்கள். வேதா, நீ ஒரு சந்தேகப்பை. குணசேகரா, அவள் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது. உன் பேச்சையும் நம்ப வேண்டியிருக்கிறது. வேண்டுமானால் ஒன்று செய்வோம். நீங்களும் அரசியாரும் புறப்படுங்கள். அரண்மனையில் இருக்கும் சூழ்நிலையை அறிந்து வாருங்கள். பிறகு இளவரசரை அழைத்துச் செல்வோம். அம்மா, நானும் வரேம்மா. என்ன சொல்கிறார் குணசேகரா? தங்கள் உத்தரவுபடி மகாராணி. நானும் தான் வருவேன். வேண்டாம் கண்ணு, நீ இங்கேயே வேதாகிட்டே இரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். வேதா, வில்லாளனை பத்திரமாக பார்த்துக்கொள். வயிற்றில் இருக்கும் சிசுவை விட மடியில் இருக்கும் இளவரசர் மேல்தான் என் கவனம் முழுவதும் இருக்கும். விரைவில் வெற்றியோடு திரும்பி பாருங்கள். ஜீவா, இங்கே இருக்கிறே, விளையாட போலமா? மாட்டேன், வில்லாளன் வந்தாதான் விளையாடு போனேன். வில்லாளன் வில்லாளன், எந்த நேரமும் அவன் பேச்சுத்தானா? அவன் இல்லாட்டால் என்ன? ஜீவா, உங்கள் மாமன் மகன் அழகேசன் இருக்கிறான், அவனை வரவழைக்கிறேன். அவனோடு சேர்ந்து விளையாடுகிறாயா? முடியாது. சொன்னா கேளு ஜீவா, அப்பா இல்ல. நான் சொல்றத கேளுமா. மகாராணி, 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 வில்லாளன் எங்கே? ஜீவா, விளையாட போமா? மகாராணி வரவேண்டும். அமருங்க. குலசேகரா, இளவரசர் எங்கே? அவர் அவருக்கு ஏதாவது? அப்படி ஒன்றும் இல்லை. பிறகு எங்கே? ஓஹோ, குருக்கால் மகாராணியாரே மகிழத்தை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டார்களோ? தளபதியாரே, இளவரசன் வில்லாளனுக்கு மகுடம் சூட்டுவதாக நீர்தானே குணசேகரனிடம் சொல்லி அனுப்பினீர் இல்லையா? ஆஹா, அதில் என்ன சந்தேகம்? சந்தேகம் ஒன்றுமில்லை. நீர் செய்த அந்த முடிவை மக்கள் மன்றத்தின் முன்னர் அறிவிக்க முதலில் ஏற்பாடு செய்யும். இளவரசன் அங்குதான் வருவான். மக்கள் மன்றம், இளவரசன் அங்கேதான் வருவான். ஏன், என் வார்த்தையில் உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை? நமது முடிவை மன்றத்திலே அறிவிக்க உங்களுக்கு ஏன் தயக்கம்? மந்திரி இழைத்த கொடுமையையும் மன்னரின் மறைவையும் அங்கே விளக்கலாமே. விளக்கலாம், விளக்கலாம், விளக்கலாம். எங்கே இளவரசர் சொல்லுங்களேன். சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இவர்களை கொண்டு போய் சிறையிலே போடுங்கள், சித்திரவதை செய்யுங்கள். இளவரசர் இருக்குமிடம் சொல்லும் வரையில் இவர்களை விடாதீர்கள். கொண்டு போங்கள். நீ புத்தியோடு நடந்து கொண்டால் நீ மந்திரி. மந்திரி? உனக்கா? அதை விட தன்மானத்தோடு பிணமாமி. என்ன சொன்னாய்? Thank you.
அளவுக்கு நான் என்ன மதிகட்டவனா? நாளை உங்களுக்கு மரண தண்டனையாமே. இருக்கட்டுமே, செத்தவுடனே உன்னை சந்திக்க ஓடோடி வருகிறேன். யாரோட பேசுற? ஓ, இது புதிய சிப்பாய் போல இருக்கு. யாரா இருந்தால் உனக்கு என்ன? பேசு கண்ணே, பேசு. பேசுகிறேன் கண்ணா. காவல் நாயை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. நாயா? இரு இரு வர்றேன். நான் ஒரு குழந்தைக்கு தந்தையாகிவிட்டேன். என் குலவிளக்கே, என் வேதா இன்றெடுத்த செல்வமே. வேதா, போடுகிற இறைச்சலை பாரு. இது வாயாடி பெண்ணாகும் வேதா. ஏன் வேதா மௌனம்? தாயாகிவிட்ட பெருமையும் வேதா. வேதா, 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 என்ன வேதா உன் கை சிக்கிட்டு இருக்கிறது? வேதா, வேதா, ஐயோ வேதா,
இப்பிடமாகி விட்டாயா வேதா? பாவி என்னை பிரிந்து போய் விட்டாயா வேதா? எதிரே ஒளி அழிந்து விட்டதா வேதா? வில்லாளன் இங்கே? வில்லாளா? 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 சோத்தால் அடித்த பிண்டங்கள் தப்ப விட்டு விட்டு இங்கு ஓடி வந்து விட்டார்கள். உங்களை காப்பாத்தத்தான் ஓடி ஓடி வந்தோம். மந்திரிய தீர்த்த மாதிரி அவன் உங்களை குத்த வந்தா? மடையர்களே, காரியத்தை கெடுத்ததும் அல்லாமல் வீரியமா பேசுகிறீர்கள். என்னை காப்பாற்றி எனக்கு தெரியும், ஓடுங்கள். அரசியிடம் இளவரசர் இருக்கும் இடத்தை கேளுங்கள். நயத்தாலும் பயத்தாலும் அவன் வாயை கிண்டுங்கள். சொல்ல மறு
சிந்தாத கண்ணீரை எல்லாம் இன்று சிந்திவிட்டேன். என் கண்களின் கண்ணீரை சுரக்காது கனலை கொட்டும் அந்த தீயிலே தீயர்களை பொசுக்கி சாம்பலாக்குவேன். அந்த திருவிடத்தை அதன் சொந்தக்காரனிடம் ஒப்புவிப்பேன். அதுவரை கண்களை மூடமாட்டேன், அயரமாட்டேன். என் இதயத்திலே கலந்துவிட்ட என் அன்புருவே, இந்த மண்ணிலே புதைந்து கிடக்கும் என் வாடிக்கவே, உன்மீது ஆணை, உன்மீது ஆணை. அடே நீங்களா? வாங்க இளவரசி வாங்க. ஆமா, எங்க வந்தீங்க? சிறையை பார்வையில வந்தோம். சொல்லி விட்டுருந்தா நானே கூப்பிட வந்திருப்பேன்களே. வாங்க. இல்லீங்க, மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. இங்க எத்தனை அறை இருக்குன்னு? அறையா? இளவரசி நூறு அறை இருக்குதுங்க. நூறா? கட்டிக்காரனா இருக்கிறாயே. ஆமா, பழைய மகாராணி எங்குதானா? ஆமாங்க. அப்படியே பின்னால அரை பக்கமா போ, நான் நல்லா பாக்குறேன். மகாராணியின் மோதிரம் பயன்படு. பண்றாங்கோடியோடியோ கப்சா ஜனங்கோ, நம்ம ஜாடை காட்டுறாங்கோ, என்னாங்கோ தம்பிடி தராங்கோ. டியோடியோ கப்சா ஜனங்கோ, ஜில் கப்சா பண்றாங்கோ, டியோடியோ கப்சா ஜனங்கோ. நம்ம ஜாடை காட்டுறாங்கோ, என்னாங்கோ தம்பிடி தராங்கோ. டியோ கப்சா ஜனங்கோ, ஜில் கப்சா பண்றாங்கோ, டியோடியோ கப்சா ஜனங்கோ. காசுக்காக பல்லை காட்டும் ஜாதி இல்லை நாங்க, கண்ண கிண்ண காட்டினாக்க கத்தி குத்து தாங்க. காசுக்காக பல்லை காட்டும் ஜாதி இல்லை நாங்க, கண்ண கிண்ண காட்டினாக்க கை குத்து தாங்க. ஆசை காட்டி மோசம் செய்யும் ஐயா மாறி போங்க, ஆயுசு முடிஞ்சு போனா அஞ்சாமலை வாங்க. ஓ, எங்க ராதா இருக்கையில்
டியோ கப்சா ஜனங்கோ ஜில் கப்சா பண்றாங்கோ டியோ டியோ கப்சா ஜனங்கோ ஓ எங்க ராதா இருக்க இல்ல கில்லாடி பத்தங்க என்ன கூசாம பாக்குறோம் டியோ கப்சா ஜனங்கோ ஜில் கப்சா பண்றாங்கோ டியோ டியோ கப்சா ஜனங்கோ யாரை எழுறீங்க ஐயா இந்த குழந்தைக்கு தாயில்லை நாங்கள் அனாதைகள் இது சமயத்தில் நீங்கள் ஆதரவளித்தால் எங்கள் ஆயுள் முழுவதும் உங்களுக்கு நன்றி செலுத்துவோம் ஜக்கம்மா நீ கவலைப்படாத நீங்க எங்க கூட்டத்திலே இந்த குழந்தையை தூக்கிட்டு போய் டே சாத்தா இங்க பாரா உனக்கு ஒரு கூட்டாளி வந்திருக்கான் சரிடாப்பா உன் பாஷையை மட்டும் இந்த பையனுக்கும் கத்து கொடுத்துடாத அட சரிதான்டாப்பா வாடா என் கண்ணுக்குட்டி கருண் அடிக்க தெரியுமா யார் இவன் எதற்காக இங்கே கொண்டு வந்தீர்கள் மகாராணியின் மோதிரத்தை பட்டான் இந்த திருடன் என்ன மகாராணியின் மோதிரம் தான் இந்த மோதிரம் உனக்கு எப்படி கிடைத்தது ஏன் விழிக்கிறாய் சொல்லுள்ளதை மகாபிரபு யாரோ ஒருத்தி செத்து கண்டா போய் பார்த்த இந்த மோதிரம் இருந்ததுங்க சொல்லுடா ராஜ மரியாதையோட அடக்கம் செய்ய கேட்கிறாரு சொல்லுடா சொல்லுடா மகாபிரபு எரிச்சு விட்டாருங்க எரிச்சு போட்டாயா சவாஷ் சவாஷ் நல்ல காரியத்தை செய்தாய் அடே இவனுக்கு வேண்டிய பரிசு கொடுத்து அனுப்புங்க ஆஹா நாமளும் திருட வேண்டியதுதான் அப்பதான் பரிசு கிறிஸ்து நமக்கும் கிடைக்கும் மானம் ஒண்ணே மனுஷனுக்கு அறிஞ்சுக்கோ வளர்ந்திக்கவே உலகம் ஒண்ணே ஒண்ணே ஆனா பிறந்தாலும் வளர்ந்திக்கவே மயிர் வளர்ந்திக்கவே உலகம் ஒண்ணே 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 அது ஒண்ணே ஒண்ணே மேல ஆண்டவன் இருக்கான் கீழ நம்ம ஆண்டவன் இருக்கான் இருக்கிறவன் இருக்கான் போறவன் போறான் ஏழங்க முகத்தை எவன் பார்க்கிறான் பார் பார் மாலத்து மேலே பார் தம்பி கைய தட்டு நல்லா தட்டு தம்பி தட்டு தம்பி மனுஷம் போல பழகிக்கிட்டு மிருகம் போல பயிரவே ஏனிவ
தொலைச்சு ஏற விட்டு ஏனிய எடுத்து ஓடுறவன், இருந்ததை மறந்தவன், வளர்ந்தவன் நிமிந்தவன், கிளச்சவன் களைச்சவன் ஏச்சவன் வாச்சவன் எல்லாத்துக்கும் உலகம் ஒண்ணே ஒண்ணே. ஆடுவதும் பாட்டு பாடுவதும் இந்த அரசான் வயசுக்கே சாமி. ஆடுவதும் பாட்டு பாடுவதும் இந்த அரசான் வயசுக்கே சாமி. அந்தரடிச்சு காட்டிடுவே, அழகா குத்தி போட்டிடுவே, அல்லா பணத்தெடுத்து சாமி, ஓ அம்மா பணத்தெடுத்து சாமி. முடிக்காதே அள முறைக்காதே, குட்டி இல்லைன்னு நீயும் ஓட்டம் பிடிக்காதே. ஓஹோ, நீண்டவன் எழுந்தவன், ஆண்டவன் அறிஞ்சவன், போனவன் வந்தவன், புரிஞ்சவன் தெரிஞ்சவன், எல்லாத்துக்கும் உலகம் ஒண்ணே 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 ஒண்ணே. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட இளைய ராஜா அடகேச பூபதி பராத். வா அடகேசா, அவரு சொல்லி அனுப்பியிருந்தால் பல்லக்கு அனுப்பியிருப்பேனே. பல்லக்கா? அதுக்குள்ளியுமா? எதுக்கு மாமா? நாலு பேர் தூக்கிட்டு போவாங்களே, அதுதானுங்களே? ஆமா ஆமா ஆமா. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு சொல்லுங்க. இந்த அதிபரையன் யார்? இவனா? இவன்தானே இவன் மந்திரி அழகாலன். அழகாலனா? கொடிய விஷமாச்சே. விஷம் விஷமிகளுக்கு தான் மகாராஜா. மாமா மாமா ஜீவா எங்க மாமா? அவளை அவளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஜீவா ஜீவா வருங்க வருங்க. ஜீவா அந்த புறத்தில் இருக்கிறாள். அந்த புறத்துக்கு எந்த புறம் வழி மாமா? ஜீவாவோட அழைத்துச் செல். இளவரசே வாருங்கள் வாருங்கள். நண்பரே, நீங்கள் செய்த உதவியை நான் உயிருள்ளவரை மறக்கவே முடியாது. அப்படியே செய்து விட்டேன். இல்லை, இந்த ரகசிய இடத்தையும் கண்டுபிடித்து இத்தனை ஆட்களையும் விதவிதமான ஆயுதங்களையும் நீங்கள் சேகரிக்கப்பட்ட வாட்டை நான் என்னவென்று புகழ்வேன். என் ஆசை கனவு, நம் எதிர்கால திட்டம்
நிறைவேறும் நாளைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உண்மைக்கு ஒரு நாளும் குறைவு வராது, நலமாகவே முடியும். வெற்றி நமதே. கண்ணாடி கண்ணத்தில் களிமண் பட்டு விட்டதே, படுத்துமா? என் கை செய்த பாக்கியமே பாக்கியம். சினத்தால் சீமாட்டியின் கண்ணமே சிவந்து விட்டது. இவங்க யாரு தெரியுமா? சும்மாரம்மா, அந்த அம்மாவே பேசாம உட்கார்ந்துருக்கு, உனக்கையும் சொல்றது வர ஓங்கையும் அண்ணா போச்சா? ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சு பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி முன்னேறது? சரி சரி சாத்தான், கீழே இறங்கு, வண்டியை தள்ளுவோம். மகா 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 கணம் பொருந்தி இந்த மகராசியால தான் வண்டி நின்னு போச்சு. இந்தயா தக்காளி முக்கா, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? துவச்சுக்காதம்மா, தயவு செஞ்சு கீழே இறங்கு, வண்டியை தள்ளுறான். வேண்டாம் வேண்டாம். அன்று முல்லைக்கொடிக்கு தேர் கொடுத்தவன் பாரி மன்னன், இன்று இந்த பூங்கொடியை தேரில் இருந்து பிரிப்பவன் நானா? உட்காருங்க. யாரா அவன் வண்டிக்கார? வண்டியில உட்கார்ற. மிக்க நன்றி. சரி, நீங்க புறப்படலாமே. ஏறிக்கே, வண்டி புறப்பட போகுது. நீங்க ரொம்ப நல்லவங்க, எவ்வளவு அன்பா சொல்றீங்க. நீதான் தெரிஞ்சுக்காம அம்பா பாயிர. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், எல்லாம் அப்புறம் சரியா போகும். தண்ணியில விழுந்தது விழுந்தோம், நல்லா குளிச்சிட்டு போவோம். வண்டி போற அப்படா? டேய், நீங்க முன்னால போங்க, நான் குளிச்சிட்டு வரேன். ஆம்பல் கி கண் போட்டா நம்மள் கி பார்த்தவுடன் ஊர் தாவரே. கவலைப்படாத தம்பி, அவர் மயக்கமா இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும். பெரியப்பா,
அப்பாவை எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆட்களுடன் பத்திரமாக குவிக்க போய் சேருங்க. அழாத நிர்மலா, அழாத. என்ன கொடுமை! மக்கள் உயிரையும் உடமையையும் பாதுகாக்க வேண்டிய சிப்பாய்களை இப்படி கொலையும் கொள்ளையும் நடத்தினால் இதை நானே அரசனிடம் கேட்டு பார்க்கிறேன். நில் வீரா, தலையில்லாமல் வாழாடுமா? இந்த சிப்பாய்களை என்ன செய்வார்கள்? பாவம், அதிகார தேவரை ஏவி விட்டு அம்புதானே இந்த அப்பாவிகள். அரசனுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்கிறாயா? பின்ன என்ன? அப்படியானால் இப்போதே புறப்படுகிறேன் அரண்மனைக்கு. சந்திக்கிறேன் வேந்தனை, கேட்கிறேன் நியாயம், வழங்கட்டும் நீதி. வேண்டாம் அண்ணா, பொருங்கள், காலம் வரும், அப்போது பார்த்துக் கொள்வோம். இந்த மாதிரி விஷயங்களில் காலம் வரும்வரையிலே காத்திருக்கவே முடியாது. அரசியல் காரியங்களில் ஆவேசமும் துடுக்கும் எப்போதுமே ஆகாது என்று அப்பா அடிக்கடி சொல்வதை மறந்து விட்டீர்களா அண்ணா? இல்லை, கொடுமை கண்டவர்களும் இருதயத்தை இழந்துவிட்டு ஆமையாக ஊமையாக வாழ்வதை விட போராடி சாவது எவ்வளவோ மேல். நடப்பது நடக்கட்டும். நீ ஏன் பதற? வீர மேல எவனாவது கைய வச்சா அவன் கைய அப்பவே உடிச்சு உன் கையில தர்ற. நீ போய் அப்பாவை பாத்துக்கப்பா. வணக்கம் அண்ணவா. யார் நீ? நான் ஒரு கலைஞன். சங்க இலக்கியங்களின் சத்தான கருத்துக்களை முத்தமாக்கி இந்த நாட்டு நிலை உயர உழைக்கும் கலைக்குழுவிலே ஒருவன். இந்த நாட்டு பிரஜை என்ன வேண்டும்? நீதி வேண்டும். நேர்மையோடு நெற்றி வேறு நிலத்திலே விட பாடுபடும் எங்கள் கூட்டத்தினரை, கஞ்சியோ கூடோ கிடத்ததை குடித்து கலை துண்டு புரியும் என் குழுவினரை எதிர்பாராத விதத்திலே கண்ணியமற்ற முறையிலே தாக்கி படுகாயப்படுத்தியிருக்கிறார்கள் வீரர்கள். அந்த நெறிகட்ட வீரர் விளையாட்டத்தை நேரிலே சொல்லி போகவே வந்தேன். அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக் கொண்டு போங்க. என்ன இது? அதிய பிரசங்கி, மூடுவாயே! காவலர்கள் செய்த அக்கிரமத்தையும் கடந்து விட்டதே உங்கள் செய்கை. குற்றம் செய்தவனை விட்டுவிட்டு கொடுமைகளை சொல்ல வந்தவர்களை தண்டிக்கும் வேந்தர்களின் வரிசையிலே நீரும் ஒருவராயிருந்தார் முன்னே நின்று பேசக்கூட நான் விரும்பவில்லை. ஆனால் மன்னா, உன் ஆட்சி நிலைக்காது, இதை மட்டும் மறக்காதே. அப்பவே நான் நினைச்சம்பா, இவன் நான் சொல்லாதவன். கொண்டு போங்கள். அண்ண ஆகாரம் என்று சிறையில் அடையுங்கள். சிறுக சிறுக உயிரை விடட்டும் இந்த சில்லறைகள். பார்த்தவன், உங்க சோத்த தின்னா கூட அது உடல்ல சரிவர ஒட்டாது. Hey!
இளவரசியாரே, இங்கே திருடன் வந்தானா? முட்டா, இங்கே திருடன் வந்தா நானே உங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டேனா? நான் அப்பவே சொன்னேன். நானும் தான் சொன்னேன் கதவை தட்ட வேண்டாம். நான் கூட தான் நினைச்சேன், சொல்லல. பிறகு நிறீர்கள். இன்று ஒரு புது பாடம் கற்றுக்கொண்டேன். என்ன? பெண்ணின் தன்மை எவ்வாறு இருக்கும் என்ற பேருண்மையை இன்று நேராகவே கற்று. நீங்கள் ஒரு நாடோடி, பெயர் வீரன். உன் பெயர்? ஜீவா. ஜீவா, ஜீவா என் வாழ்வின் ஜீவன். மாற்றான் தோட்டத்து மல்லிகை என்றாலும் மணக்கு முன்னை பறிக்காமல் விட்டுவிட மனமே இல்லை. ஜீவா, என்னால தூக்க முடியல. இந்த மாதிரி இப்ப நிச்சயம் கீழே போட்டுருவேன். கீழே போட்ட சிப்பாயங்களை கூப்பிடுவேன். என்னால முடியலையே. ஏன் உள்ள போந்த? அந்த புத்தி அப்பவே இருக்கணும். அம்மா, தாயே, பராசக்தி, பரதேவதே, உலக நாயகியே, உன் பெருமை இப்பதான் தெரிஞ்சது. இன்னும் இந்த ஜெம்மத்துல இங்க நான் அடி எடுத்து வைப்பனா? வைக்க மாட்டேன். தயவு செஞ்சு கையெல்லாம் இட்டு கீழே உளுந்துரும் போல் இருக்கு. இறங்கு, இல்லைன்னா போட்டுருவேன். கீழே போட்டேன், நாளை இரவு ஊருக்கு வெளியே உள்ள மண்டபத்தில். இல்லை, பௌர்ணமி அன்று கட்டாயம் அங்கு சந்திப்போம். சாத்தான் ஜீவா, அட்டுவா. எங்கே அவன்? அந்த திருட்டு பையன் அங்கிருந்து இப்படியே வந்து அப்படி குதிச்சு ஓடிட்டான். இருக்கும், இருக்கும். இளவரசி பயந்து கதவு மூடி இருப்பாங்க. அப்படியா? அந்த பையனை என்ன பண்றம்மா? டேய், நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. ஓடத்தானே வந்திருக்கிறோம். நீ ஏன் நிற்கிறாய்? ஜீவா, உன் தாய் கூட பிறந்தவன், உன்னை விட வயதில் பெரியவன். உண்மை, உண்மை, முக்கால உண்மை. உங்களை கல்யாணம் செய்துக்க போற தாய் மாம. சந்தேகம் இல்ல, சந்தேகம் இல்ல. இவ்வளவு அம்சங்கள் நிறைந்த என்ன நீ வா போ அடைக்கலாமா? கூடாது, கூடவே கூடாது. அப்பா, இப்படி ஒரு பைத்தியக்கார சகோதரன் எனக்கு தம்பியாக பிறந்து விட்டானே என்று எண்ணியே என் தாய் உயிர் துறந்திருப்பாளோ என்னவோ. ஜீவா, உன் தாயார் இறந்ததை பற்றி கவலைப்படாதே. இறந்தவர்களை எழுப்பும் மருந்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆமா, மருந்த கண்டுபிடிச்சதும் அது வேலை செய்தாங்கிறது எப்படி பரீட்சை பண்ணி பாக்குறது? உங்களையே கொன்றுவிட்டு பிறகு மருந்தை உங்களுக்கே கொடுத்து பார்த்தால் புரிந்து விடுகிறது. அவங்க ஆராய்ச்சி முடியறதுக்குள்ள ஆயுளே முடிஞ்சுட்டா என்ன பண்றது? வெற்றி, வெற்றி, வெற்றி! சாத்தான், வீரன் எங்கே? யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. இதோ வருகிறான் வீராதி வீரன், சூராதி சூரன். அப்பா, அப்பா! வீரா, வந்து விட்டாயா? நீ வராத ஒவ்வொரு கணமும் என் உயிரே போனது போல இருந்தது. நான் இருக்க பயமே. அரமனைக்கு சென்றோம், அரசனை சந்தித்தோம், அக்கிரமங்களை அடுக்கடுக்காக எடுத்துச் சொன்னோம். விக்ரமன் கடும் கோபம் கொண்டா? கலங்கவில்லை. சபாஷ், ஆத்திரத்தால் ஆர்ப்பரித்தார். அஞ்சவில்லை அப்பா. மகிழ்ச்சி வீரா, மகிழ்ச்சி. வெறிபிடித்தவனை போல எங்களை தாக்க உத்தரவிட்டார். வீரமுடன் போராடினோம், வீரர்களை வீழ்த்து விட்டு வெற்றியுடன் திரும்பி இருக்கிறோம் அப்பா. வெற்றி, வெற்றி, இதுவே நமது முதல் வெற்றி. என்ன, அத்தனை சிப்பாயங்களுடைய சண்டை போட்டீங்க?
ஐயோ இத கேக்குறிய நாங்க ரெண்டு பேரும் அங்க சண்டை போட்டத பாத்தினா அப்படியே கட்டடமே கிடுகிடுத்து போச்சு. அரசன் தான் கெட்டவனே தவிர. ஆமா, மற்றவர்கள் எல்லோரும் நல்லவர்கள். உன்னை தலையிலே தூக்கி கொண்டு ஆடினார்களா? ஆமாப்பா, அப்படியே தூக்கி அவளை நான் அப்படியே தூக்கி இல்லப்பா, இளவரசி வந்து ரொம்ப தங்கமானவர். ஏன் ஏன் மோகனாவுக்கு மட்டும்னா சொக்க தங்கம் போதும். கொண்டு மீறி நீங்கள் அரண்மனை பக்கம் போகவே கூடாது. அப்பா, அரசனுடைய அட்டகாசம் அதிகரித்து விட்டால் காலம் வரும் என்று காத்திருக்க வேண்டும். என் உத்தரவில்லாமல் ஊருக்குள் கூட நீங்கள் போக. ஏன் வீரா? அப்பா ஏன் நம்ம இப்படி பாயிற? என்ன உலகண்டா இது? அவனுக்கு ஒரு சர்வசாதாரணமான பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. உனக்கு வலியக்க வந்து இளவரசியே கிடைக்குது, அது தெரியலையா அவருக்கு? இப்படி செஞ்சா என்ன? அப்பா, நான் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள போகின்றேன். இதனால் எது வந்தாலும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அப்பா கிட்ட ஒரு அடி அடிச்சு பாரு. நீ இப்ப சும்மா இருக்க மாட்டா? நீ என்னப்பா நம்ம மேல பாயிர? எத்தனை காலத்துக்கு தான்ப்பா மனுஷன் தன்னந்தனியா கிடந்து பேரு காரியமும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா சாக்கோட சாக்கா என் காரியமும் முடியுமே நான் பாக்குறேன். நீ என்னடா அண்ணா டேய், இந்த மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருந்த, இனிமே கூடவே அவன் அழைச்சிட்டு போக மாட்டேன். இல்ல வீரா, இல்ல இல்ல வீரா, இன்னைக்கு ராத்திரியும் போவோமா? பௌர்ணமி என்று வருவதாக சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு அமாவாசையாச்சே. நீ ஒண்ணு எனக்கு எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. ஐயோ, திருட மாதிரி இந்த ராத்துல ஏன் இங்க வந்த? எந்த குருடன் சொன்ன? என்னுடைய பொண்ண நான் பார்க்க வந்தேன், அது திருட்டா? அமாவாசை இருட்டுல உள்ள நுழைஞ்சதும் இல்லாம வாய பாரு வாய. மோகனா, நிலா வெளிச்சத்தை விட அமாவாசை இருட்டுதானே நம்மளுடைய காதலுக்கு வெகு சோறு. ஐய, நீ சுத்த பச்சையா இருப்ப போல இருக்க. பச்சையாக இல்லாவிட்டா பயிர் காணுமா? பூமி பாலைவனம் ஆகிவிட்டா பசிதீருமா? பச்சையாக இல்லாவிட்டா பயிர் காணுமா? பூமி பாலைவனம் ஆகிவிட்டா பசிதீருமா? கண்ணு வச்சதுதான் வச்சேன், உண்மையில் ஆசை வச்சேன், எனக்கு வாச்ச நல்ல ஜோடி என்று நானும் நினைச்சேன். கண்ணு வச்சதுதான் வச்சேன், உண்மையில் ஆசைய வச்சேன். பச்சகுறி தவறிடுமா, வலையில் விழுந்து பறந்திடுமா? பக்காலத்து கேட்க வந்த பொய் கால் குதிரை குள்ளாதே. வச்சதுதான் வச்சேன், உண்மையில் ஆசை வச்சேன், எனக்கு வாச்ச நல்ல ஜோடி என்று நானும் நினைச்சேன். கண்ணு பச்சையிலே பச்சை, நீயும் அரக்கு பச்சை. தன்னு தனியாக கழிக்கிறேன், என்ன காட்டு பூஜியா நினைக்கிறேன். கண்ணுக்குள்ளே நீ நடிக்கிறேன், என் கண்ணுக்குள்ளே நீ நடிக்கிறேன், எனக்கும் காதல் வேகம் இல்லை நான் நீ மலைக்கிற. நீ சத்தியம் செய்தா கட்டிக்கலாம் தாலி கட்டிக்கலாம், நீ சம்மதப்பட்டா தொட்டுக்கலாம் ஒண்ணுபட்டுக்கலாம். மச்சான் சத்தியம் செய். கண்ணு தலையில அடிக்கிறேன். பானம் போடும் மன்னராஜா, தரணம் தரணம் இன்னும் பாராமுகம் ஏனோ வரணும் வரணும் ராஜா. பானம் போடும் மன்னராஜா, தரணம் 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 வரணும் வரணும்.
அப்புறம்
எனக்கு செந்தலுறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா செந்தல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா வாளை குமரியே நீயும் வந்த போதிலே வந்த போதிலே என்னை மட்டும் தனிமை வாட்டாது என்று கருதுகிறீர்களா ஜீவா இனி ஒருவர் ஒருவர் பிரிந்திருக்க வேண்டும் இப்போதே என்னோட நீயும் வந்துவிடு அப்பாவை விட்டு விட்டா அப்பா அரும்புகள் அல்லவா ஜீவா செடியிலேயே இருக்க ஆசைப்படும் இதழ் விரித்து எழில் மனத்தை வாரி வீசும் நறுமலர் நீ இனியும் ஏன் இங்கேயே இருக்க வேண்டும் அருமை தெரிந்து சூடுவார்தம் சிரத்தில் அல்லவா இடம் பெற வேண்டும் அப்பா முடியுதே என் மோகன நிலவை கரிமேக வந்து மூடிக்கிச்சுதே மோகனா ஐயோ கொஞ்சம் கண்ணை தர நீ கண்ணை மூடிக்கிட்டதும் உலகமே எனக்கு இருண்டு போச்சு மோகனா புதுசு புதுசா வார்த்தைகளை சேர்க்காத காதல் அகராதிக்கு இப்ப இருக்கிற வார்த்தையை ஏழு தலைமுறைக்கு போறும் போல் இருக்க சத்தம் போடாத உனக்கு தலையில ஏதாவது இருக்குதா இளவரசி அம்மா காதல் உழுந்தா என்ன நினைப்பாங்க
அவங்க இங்க இல்லையே, அவங்க எப்பவே மெய்மறந்து அந்த லோகத்துக்கு போயிட்டாங்களே. மோகனா மோகனா, நீ நானும் தவளையாக உருவெடுத்து என் கண்ணே, ஐயோ ஐயோ ஐயோ. அப்பா கொஞ்சம் பொறுங்கள், அப்பாவை எப்படியும் நம் திருமணத்திற்கு சம்மதிக்க செய்கிறேன். வீண் முயற்சி, எனக்கு நம்பிக்கை இல்லை. முயற்சி தானே முடிவு, நம் கையில் அல்லவா இருக்கிறது. அதுவரையில் இப்படியே இருப்போம். அப்பா செல்வத்தை வாழ்வை கெடுக்க வந்த நாசக்காரி. அப்பா வீரா, இது நடக்கக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அதை நடத்தி காட்டிவிட்டாள். அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் இந்த உலை, ஆர்பரித்த நெஞ்சிலே மோதும் எண்ண அலை, அயராது உழைக்கும் இந்த உத்தமர்களின் நிலை, இவைகளை பற்றி நீ எங்காவது சிந்தித்ததுண்டா? இங்கே நடப்பவையெல்லாம் என்ன, ஏன், எதற்காக என்று எண்ணி பார்த்ததுண்டா? அல்லது என்னை கேட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் கொஞ்சமே நம்ம நெஞ்சிலே எழுந்ததுண்டா? கொடும் போர்க்கருவிகள் இவையெல்லாம் எதற்கு? ஜாரை வெட்டி சாய்ப்பதற்கு கூறாக்கப்படுகிறது இக்கொடுவாள். வீரா, இதோ பார், இந்த உலகினின்று எழும் தீ என்னை பார்த்து சிரிக்கிறது. ஆனால் என் இதயத்திலே கொழுந்து விட்டு எரியும் தீ உன் தந்தையை கொன்றவனை பழிக்கு பழி வாங்கும் வரை ஓயா. என் தந்தை கொல்லப்பட்டார். நீங்கள் எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையப்பா, எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. விளக்குவதால் விளையப் போவது என்ன? உன் வீரமும் தீரமும் தான் பெண்ணுக்கு முன் அடிபணிந்து கிடக்கிறது. பழிக்கு பழி என்ற லட்சியத்தோடு வாழ்கிறேன் நான். நம் குலவையில் விக்ரமன் பெற்றெடுத்த வஞ்சகையின் கொஞ்சம் மொழியிலே மயங்கி கிடக்கிறாய் நீ. இந்நாட்டு மன்னரை உன் தந்தையை படுகொலை செய்ததும் அல்லாது உன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான் அக்கிரமக்காரன். தாய் சிறையிலா? ஆம், அன்று இருந்தார்கள், இன்று இல்லை, தப்பிச் சென்று விட்டார்கள். இப்போது எங்கே என் தாய், எங்கே இருக்கிறார்கள்? இருக்கிறார்களோ இறந்து விட்டார்களோ தெரியாது. 20 வருடங்களுக்கு முன் நடந்த கொடுமைகளை நினைக்கும் போது என் நெஞ்சம் குமுறியது. காலம் வரும், விக்ரமனை துண்டு துண்டாக்கி அவன் அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவு கட்டலாம், உன்னை அரியாசனமைக்கு ஆனந்தப்படலாம் என்று அருள் பாடுபட்டு வருகிறேன். ஆனால் உன் அறியாமையா, உன் கண்மூடித்தனத்தால் என் கொள்கையை குடிதோண்டி புதைத்து விட்டாய். அப்பா இப்போது புரிந்துவிட்டது, அப்பா எல்லாமே புரிந்துவிட்டது. அழுகிறாயா? ஏன் அழுகிறாய்? விக்ரமனை பழிக்கு பழி வாங்கிவிட்டான், காதலி கண்ணீர் வடிப்பாளே என்று அழுகிறாயா? அழுவீரா, விக்ரமன் என் காலைத்தால் ஒழித்தான், உன் செய்கை என் கையையும் ஒழித்துவிட்டேன். என்னிடம் இருந்த ஒரே ஒரு ஆயுதம், அதுவும் எதிரியின் கையில் சிக்கி. போதும் அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். அப்பா என்னை மன்னித்து விடுங்கள். தந்தை கொல்லப்பட்டால் தாய் கொடுமை காணானால் தலையில் நான் கடமையை மறந்து குறிப்பிட்டவனாகிவிடும் என்று கருதாதீர்கள். கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கனவிலும் அறவே என் தாயின் மேல் ஆணை, தாயை விட பேணி வளர்த்த தங்கள் மீது ஆணை, வழிந்தோடும் என் கண்ணீர் புலிகள் மீது ஆணை. ஏதாவது காலத்தில் ஏற்றம் கொண்ட எத்தனை புலிவேசம் போடும் புன்னலை ஒழிக்காமல் ஓய மாட்டேன். இழந்த என் பொன்னாட்டை மீண்டும் பெறாமல் உறங்க மாட்டேன். உறுதி அப்பா உறுதி. மகிழ்ச்சி வீரா மகிழ்ச்சி, இன்றுதான் நீ உண்மையில் வீரனாய் இருக்கிறாய். இன்றையிலிருந்து வேங்கை மலை வீரன் என்ற பெயர் உனக்கு வழங்கட்டும். வேங்கை மலை வீரன். Ha 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 ha
பாருப்பா இந்த துணி கஜ என்ன விலை? இதுவா கஜ ரெண்டு வெள்ளிங்க. இருபத்தி நாலு கஜங்க. ஒரு கஜ நீளம் இருபத்தி நாலு கஜ. நல்லா இருக்கு. மாபெரும் படை நம்மிடம் இருந்தும் அதற்கு தகுந்த தலைவன் இல்லை. பராக்கிரமா, இன்று முதல் உன்னை நமது அந்தரங்க படைக்கு தலைவனாக்குகிறேன். வேங்கை மலை வீரனை பிடிப்பது உனது கடமை. இந்த வீரனை பிடிக்க வேண்டுமானால் இந்த சூரியனால் தான் முடியும். என்னது ஆளுகளா? ஆமாங்க, இங்க இருக்கிற தளபதிகள் வெறும் குறு பொம்மைங்க, அதுகளால ஒண்ணும் முடியாது. சிங்கத்தை பிடிக்க கத்தி வேணும், நல்ல பிடிக்க புத்தி வேணும். புத்தி வேணுமா மாமா? புத்தி வேணுமா? காட கவுதாரி பிடிக்கிற வலையில காக்காய பிடிக்க முடியுமா? கண்ணி வைக்கணுமாமா? கண்ணி வைக்கணும். வீரன் ஒரு நரி பயர், அவனை பிடிக்க கண்ணி வைக்கணுமாமா? அதுவும் கண்ணி கண்ணி கண்ணி. நீங்களும் மாமா, என் மரியாதைக்கே வடி வைக்கிறீங்களே. நீங்க மாமா, நான் மருமக, இந்த உறவுதான் எனக்கு பெருமை. இத புரிஞ்சுக்காத காரணம் எனக்கு புரிஞ்சு போச்சு. பயதானே இவனால என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க இல்லையா? பெரியவங்களால செய்ய முடியாத காரியத்தை தாங்க நாங்க செய்யறோம். மாமா, வீரனை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொல்றபடி கேளுங்க, நிச்சயமா பிடிச்சிடலாம். அது எப்படி? இன்னைக்கு ராத்திரி இங்க வாங்க. இங்க வாங்கல சிப்பாய்களை கூட்டிட்டு போய் என்ன இருந்தாலும் இப்படி அடியோடு மறந்து விட்டாரே. அடி மறக்கிறதாவது ஒண்ணாவது. அவர் தலையை கண்டா குத்துறதுக்கு கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க எப்படி வருவாரு? அப்பாவிற்கு ஏனோ அவர் மீது அவ்வளவு வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. அவர் இல்லாவிட்டால் எனக்கு உலகமே இல்லை. அடி என்ன செய்யறது? உங்க அவரோட வருவாரே, எங்க அவரு? அவரை பார்த்தாலாவது காரியம் நடக்கும். மோகனா, ஏதாவது ஒரு வழி சொல்லடி. அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை. அவர் தான் இப்ப மண்டபத்துக்கே வர்றது இல்லையே. உங்க அப்பாவுக்கு அவரை கண்டா பிடிக்கல, அவங்க அப்பாவுக்கு உங்களை கண்டா பிடிக்கல. இதுக்கு என்னதான் பண்றது? என்ன மோகனா அப்படி காட்டுட்ட?
அவன் எனக்கு நல்லா தெரியும், நான் அவனுக்கு ஒரு சகாயம் பண்றேன். நான் சொன்னா தட்டவே மாட்டான். என்னடா அழகலாம்? ஆமா அப்பா, அவரை கூட்டிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் மண்டபத்துல காட்டுருங்க. போய் சிட்டா பறந்து கூட்டிட்டு வந்துடுறேன். பிரபு, உங்களுக்கு இல்லன்னு நினைச்சேன். இன்னைக்கு ராத்திரி அவர் வர்றாரா இல்லையா பாருங்களேன். உண்மையாக வா, அப்புறம் சொல்றேன். இப்பதான் அம்மா முகத்துல களை பிறந்திருக்கு. உனக்கு மட்டும் போங்க. ஐயோ காது காது காது. டேய் அழகலா, காட்டுக்கு வந்துட்டோம். இந்த வேக வேலை வேலை இங்கதான் இருக்கானா? எப்படா கண்டுபிடிக்கிறது? யுவராஜா, எனக்கு ஒரே பயமா இருக்கு. எங்க புலி கரடி எல்லாம் உருவுற சத்தம் கேக்குது. கரடி கரடியா? யுவராஜா, வேங்க மலை வீரனை பிடிக்கிறதுக்குள்ள இந்த கரடி நம்ம அடிச்சிடும் போல இருக்க. மரியாதையா திரும்பி நம்ம இடத்துக்கு போயிடுவோம். நானாவது கண்ணோட வர்றையா? வரும்போது எப்படி நாங்க திரும்பி வர்றது? மண்டபத்திலே காத்திருக்கிறேன். ஆறுதல் கூற நீங்கள் வராவிட்டால் செத்தேன் என்ற செய்திதான் உங்களுக்கு வரும். உங்கள் ஜீவா. அண்ணா உடனே செல்லுங்கள். அல்லும் பகலும் அமைதி இழந்து வாடும் அவளுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அண்ணா. நான் திரும்பி வருகிற வரையில் இவர்களை விட்டுவிடாது. அழகாலா, எனக்கு சமாளிக்க வேண்டாம். புறம்பாதீங்க, நானும் தான் உங்க கூட இருக்கேன். நாங்க தான் சமாதியாக போறோமே. நிர்மலா, என்னண்ணா இவங்க எங்க வந்தாங்க, எப்படி வந்தாங்க? ஏண்டா நம்ம எப்படி வந்தோம்? காலால நடந்து வந்தோம். காலால நடந்து வந்தீங்களா? நம்ம காலால நடக்காதீங்க. நாமளை கரோகரான்னு உருண்டுகிட்டு வாங்க. உருளத்தானே போறோம். பாரு நிர்மலா, என்னண்ணா என்ன நடந்தது? வீரா எங்க போயிருக்கா? ஜீவா பாக்குறதுக்காக மண்டபத்துக்கு போயிருக்காரு. ஆகா போகடா, நானும் பருவ
வீரர் அல்லவா இப்பொழுது நீங்கள்? கேவலம் ஒரு பெண்ணுடன் வெட்டி பொழுது போக்க நேரம் எங்கே இருக்கும்? அத்தா போதும், இனியும் உங்கள் மௌனத்தை என்னால் சகிக்க முடியாது. ஏனத்தான் மௌனம்? என்ன காரணம் சொல்லுங்கள். அன்று கொல்ல வந்தாரே கொடுவாளை ஏந்தி கொண்டு உங்கள் தந்தை, அவர் சொல்லுக்கு அடங்கி விட்டீர்களா? ஆம், என்னை மறந்துவிடு. இனி உனக்கும் எனக்கும் உள்ள உறவு அற்று போய்விட்டது. நீங்களா அத்தான் இப்படி பேசுகிறீர்கள்? எயில் மனத்தை வாரி வீசும் நறுமலர், நீ இனியும் ஏன் இங்கேயே இருக்க வேண்டும்? என்னோடு வந்துவிடு, இப்பொழுதே வந்துவிடு என்று அன்போடு அழைத்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? உதிரை தழுகிறீர்கள், மறந்துவிட சொல்கிறீர்கள். அத்தான், இதற்கு தானா உறைந்து கொண்டிருந்த என் உள்ளத்தை எழுப்பி விட்டீர்கள், காதலை கற்பித்தீர்கள், என் வாழ்விலை காணாத கனவுகளை எல்லாம். சீவா, நாடாளும் மன்னனும் தந்தை, நானோ காட்டிலே தெரியும் கள்வன். என்னை அழைத்துவிட துடிக்கிறார் உன் தந்தை, நீ என்னிடம் காதல் காவியம் படிக்கிறார். எப்படியோ நீங்கள் என் தந்தைக்கே ஆகாதவராகிவிட்டீர்கள். காலம் மாறும் அத்தா, அவர் பெற்ற மகள் என்ற காரணத்திற்காகவா என்னை வெறுக்கிறீர்கள்? கேவலம் நான் ஒரு பெண் தானே, எப்படி என் தந்தையின் மனதை மாற்ற முடியும்? என்னை நம்புங்கள் அத்தா, என்றைக்கு நான் உங்கள் ஜீவாதா, என்னை நம்புங்கள். உன்னை நம்ப வேண்டுமா? உன் தந்தையின் சூழ்ச்சி படலத்தில் நீயும் ஒரு அங்கமாக இருந்தால்? போதும், நிறுத்துங்கள். இனியும் என்னை சொல்லார் கொள்ளாதீர்கள். உங்கள் வாழாதையும் என்னை கொண்டுவிடுங்கள். உங்கள் அன்பை நம்பிக்கை இழந்து விட்டால் நான் உயிர் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. சபாஷ் மகளே, சபாஷ். உனக்கு பிறந்தது கூரே ஆகுமா? நல்ல வேளையாக வாழையும் எடுத்துக் கொண்டாய். அப்பா சொல்லு மகள். சதிகாரி, வேறு யாருக்கு வரும் இந்த சாமர்த்தியம்? விக்கிரமன் மகள் அல்லவா நீ? இழுத்து செல்லுங்கள். வீரம் விடுங்கள். இவரையும் வீரனாம் வீரன், மலை வீரன். இந்த விக்கிரமனிடம் யாரும் தப்ப முடியாது, தப்பியதும் கிடையாது. எங்கே உன் கூட்டத்தார் மறைந்திருக்கிறார்கள்? உள்ளதை சொல். சொல்லாவிட்டால் தூக்குமேடை தயாராகிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவுதானா? தயாராகட்டும், தயாராகட்டும். தூக்குமேடை என்ற உடனே துடிதுடித்துப் போவேன் என்று எண்ணினீரா? மரணத்தை மடியிலே கட்டிக்கொண்ட பிறகுதான் இந்த நாட்டிலே பொதுவாடில் ஈடுபட முடியும் என்று எனக்கு முன்பே தெரியும். என்னை பின்பற்றும் ஆயிரம் ஆயிரம் இளைஞர்களுக்கும் அது தெரியும். தூக்குமேடையாம் தூக்குமேடை, எத்தனையோ தூக்குமேடைகள் புதிய சாம்ராஜ்யத்தின் ஆரம்ப விழா மேடையாக அமைந்திருக்கின்றன. தெரியுமா உமக்கு? சாக போகிறவன் பிதட்டுகிறான், பிதட்டுகிறான். அழகேசனையும் ஆலகாலனையும் விடுவிக்க வேண்டும். குகையும் அந்த கூட்டமும் அழிக்கப்பட வேண்டும். குகையை கண்டுபிடிப்பதுதான் இங்குள்ளோரின் முதல் வேலையாக இருக்க வேண்டும். அது ஒண்ணும் கஷ்டமில்லை மகாராஜா. குகை காட்டுறதா இருக்கும், நம்ம வீரங்கிகளை கொண்டு போய் காட்டையே பொசுக்கி போட்டா? முட்டாள், நீயும் உன் மூளையும் எரி ஒழிக்க வீட்டையே கொளுத்துவதா? ஒரு யோஜனைங்க. என்ன? குகையை கண்டுபிடிக்க சிறையில் இருக்கிற சாத்தான முதல்ல விடுதலை பண்ணணும். ஓடி போடுவானே? அட அது இல்லப்பா, அவனை விடுதலை பண்ணிட்டு அவன் பின்னாலேயே நான் போறது. இவன் மூளையே மூளை இல்லை மகாராஜா, அடியன் மூளை இப்போது அங்கு வேலை செய்கிறது. Thank you.
என்ன அது? இல்ல சும்மா பாக்குறேன். இரவு நடுச்சாமம், நம் ஆட்களில் ஒருவன் முகமூடி அணிந்து வந்து உன்னை விடுவிப்பான். தயாராக இரு. விடுந்ததும் தூக்கு கயிற்றிலே தொங்க போகிற கைதி நான். என் நம்பிக்கையை பெற இப்போது நீ வந்திருக்கிறாய். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். போய்விடும் நடத்தி விட்டு. பொல்லாங்கு காரிகளின் வஞ்சக வலையிலே விழுந்து மடிந்த மாவீரர்களின் வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். ஆனால் இத்தகைய அனுபவம் எனக்கே கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அத்தா, உங்கள் சூடான வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள சக்தியற்றவள் அத்தா இந்த தீபம். தேசக்காரி, ஆனால் இந்த வேஷம் வீரர்களின் ஆதிக்கத்தை பெருக்க அல்ல, வெங்கைமலை வீரனை விடுவிக்க. இதோ என்னை பாருங்கள், காவல் கட்டுப்பாடு எல்லாம் மீறி மாறு வேடமிட்டு
மரணத்தை துச்சமென மதித்து உங்களை விடுவிக்க ஓடோடி வந்திருக்கிறேன். ஓடி விடு என்னை விட்டு என்கிறீர்கள். அத்தா, உங்களை காப்பாற்ற இந்த உலகத்தை விட்டு வேண்டுமானாலும் ஓடிவிட தயாராக இருக்கிறேன். நீங்கள் தப்பினால் அத்தா உடனே புறப்படுங்கள். ஒரு வினாடி தாமதித்தாலும் உங்கள் உயிருக்கு ஆபத்து. ஜீவா, அத்தா, உன்னை தவறாக நினைத்துவிட்டேன். என்னை மன்னித்துவிடு ஜீவா. அத்தா, உடனே புறப்படுங்கள். பேசிக் கொண்டிருக்கும் நேரம் இல்லை. சிறைக்காவலர்கள் மயங்கி கிடக்கிறார்கள். மற்ற சிப்பாய்கள் அத்தனை பேரும் உங்கள் குகைக்கு போயிருக்கிறார்கள். அதை நாசப்படுத்த வருகிறேன் ஜீவா, வருகிறேன். அசையாதீர்கள், அழிய போகிறீர்கள். இதே இடத்தில் அன்று நாள்
இனி அழவே மாட்டேன் என்று ஆணையிட்டு கூறினேன். ஆனால் இனி அழுவதை தவிர எனக்கு வேறு வழி ஒன்றுமே இல்லையே வேதா. வேதா, நீ கொடுத்து வைத்தவர் நீண்ட உரத்திலே நிம்மதி காண்கிறாய். நெஞ்சமெல்லாம் புண்ணாகி தவிக்கிறேன் நான். என் சபதத்தை நிறைவேற்றிய பிறகே நீ வாடும் உலகத்திற்கு வருவேன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அதை முடிக்காமலேயே வருகிறேன். யாருக்காக காலமெல்லாம் பாடுபட்டேனும் யாருக்காக உயிர் வாழ்ந்தேனும் அவனே என்னிடமிருந்து பிரிக்கப்பட்ட பிறகு இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேலை? வேண்டாம் வேண்டாம் எனக்கு இந்த வேதனை, வேண்டாம் எனக்கு இந்த வேதனை. இதோ இதோ நானும் உன்னிடமே வருகிறேன். உயிரை விடும்படி உனக்கு என்னப்பா நடந்து விட்டது? இன்னும் என்ன நடக்க வேண்டும்? குணசேகரா தாயே, தாங்களா? அதுவும் இந்த நிலையிலா? என் மகன் எங்கே? என் மகன் வில்லானன் எங்கே? தாயே, இதுவரை இளவரசரை கண்ணும் கருத்துமாகத்தான் பாதுகாத்து வந்தேன். ஒரு குகையில் ரகசியமாக ஆயுதங்களை தயார் செய்து படை ஒன்றை அமைத்தேன். வீணன் விக்கிரமனை வீழ்த்தி வில்லானனுக்கு முடிசூட்ட தருணம் பார்த்திருந்தேன். ஆனால் ஆனால் என்ன? ஆனால் அந்த பொல்லாத விக்கிரமன் எல்லாவற்றையும் அழித்து விட்டு இளவரசரையும் கைதியாக்கி விட்டாரே அம்மா. என் கையில் இருந்த ஒரே கத்தியும் அந்த எத்தனின் கையிலே சிக்கிவிட்ட பிறகு நான் எதற்காகத்தாயே உயிர் வாழ வேண்டும்? குணசேகரா, என்னை பார். எண்ணற்ற இன்னல்களை தாங்கி இந்த 20 வருடங்கள் எந்த லட்சியத்திற்காக நான் உயிர் வாழ்கிறேன் தெரியுமா? என் உள்ள துடிப்பின் உண்மையை புரிந்து கொள்ளாமல் நீயும் உன் உயிரை மாய்த்துக் கொண்டா பிறகு என் கனவுகள் நிறைவாக வழியேது குணசேகரா? நான் புரிந்து கொண்டேன் தாயே. எனக்கு புத்தி வந்து விட்டது. உங்கள் பேச்சிலும் மூச்சிலும் பொங்கிடும் உணர்ச்சியா என் உடலிலே புதியதோ சக்தி பிறந்து விட்டது. நான் இனி சாக மாட்டேன். என்ன பாடுபட்டாகிலும் இளவரசரை விடுவிப்பேன். ஆனால் கொஞ்சம் பணம் மட்டும் இருந்தால் வெற்றி நிச்சயம் தாயே. பணமா? ஆம், குறைந்தது 1000 பொன்னாவது வேண்டும். 1000 பொன்? இந்த நிலையில் அதெல்லாம் எப்படி முடியும் குணசேகரா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமாய். யாராகிலும் பணம் சேர்ப்பேன், படை திரட்டுவேன், வில்லாளனை விடுவிப்பேன். தாயே, இனியும் இங்கே இருந்து நீங்கள் வாழ வேண்டாம். என்னோடு புறப்படுங்கள். வேண்டாம் குணசேகரா. இந்த பாழ் மண்டபத்தை சுற்றி அலைவதிலேயே எனக்கு சாந்தி கிடைக்கிறது. என் மகனை பிரிந்த இதே இடத்தில் மறுபடியும் அவனை சந்திப்போம் என்ற நம்பிக்கை என் மனதில் வேரூன்றி விட்டது. தங்கள் இஷ்டம் அதுவானால் நான் தடுக்கவில்லை தாயே. நான் வருகிறேன் அம்மா, வருகிறேன். மண்டபத்திற்கு வந்து தடுத்து என் அறிவு கண்களை திறந்தார்கள். ஏப்பா, அரசியார் பாழு மண்டபத்திலேயாப்பா இருக்காங்க? அப்பா, ஏன்பா அவங்களை கூட்டிக்கிட்டு வரல? அழைத்தேன் அம்மா. அந்த பாழ் மண்டபத்திலே தான் தனக்கு நிம்மதி என கூறி இங்கு வர மறுத்து விட்டார்கள். அம்மா. ஏப்பா? அம்மா, அம்மா. நான் தான். என்ன வேணும்? நான் எங்க இருக்கேன்? என் வீட்டுலதான் இருக்கேன். இவ்வளவு பெரிய காயம் எப்படியப்பா ஏற்பட்டது? காயமா? அம்மா, நான் வர்றேம்மா. வேண்டாம்ப்பா, வேண்டாம். அம்மா,
பார்த்தா ஏதோ தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்குப்பா. அம்மா நீ இங்கே இரு, காயம் ஆற வரைக்கும் எங்கேயும் போ வேண்டாம். வேண்டாமா, நீங்க ரொம்ப நல்லவங்க, என்னால உங்களுக்கு சொல்ல வேண்டாம். அம்மா வேண்டாப்பா, நீ இங்கே இரு. இல்லம்மா, நான் இங்க இருப்பது தெரிந்தால் உங்களையும் பிடித்து தண்டித்து விடுவார்கள். அம்மா என்ன தண்டிப்பார்களா? அப்படியானால் நீ குற்றவாளியா? ஆமாம், நாட்டு மக்களுக்கு அல்ல, நாடாளும் மன்னனுக்கு. என்ன குற்றம் செய்திருந்தாலும் நீ இருக்கும் நிலையில் எந்த தாயாவது உன்னை வெளியே அனுப்ப விரும்புவாளா? உள்ள மாதிரி இந்நேரம் என் மகன் இருந்தா உன் மாதிரி பெரிய ஆளா வளர்ந்திருப்பான். நான் யாரென்று உங்களுக்கு தெரியாதம்மா. இந்நாட்டு மன்னனால் கொள்ளைக்காரன் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவன் நான் தானம்மா வேங்கை மலை வீரன். நீயா வேங்கை மலை வீரன்? யாரா இருந்தால் என்ன, இந்த நிலையில நீ வெளியே போறதுதான் ஆபத்து. இங்கேயே படுத்துக்காப்பா, நான் ஒண்ணு குணமாக்குறேன். இதோ ஒரு நொடியில மருந்து கொண்டு வரேன். இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், அட கொஞ்சம் நிறுத்தப்பா, பொம்பளைகள்லாம் வர்றாங்க வரட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சாதானே ஊருக்கெல்லாம் தெரியும். இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நமது அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்கின்ற புரட்சிக்காரனும் கொள்ளைக்காரனுமான வேங்கமல வீரன் என்பவன் நேற்று இரவு காவலில் இருந்து படுகாயத்துடன் தப்பி சென்று விட்டான். இந்த வேங்கமல வீரனை பிடித்து தருபவர்களுக்கு 1000 பொன் பரிசு தரப்படும். இது மகாராஜா உத்தரவு. கேட்டீங்களா, இந்த அநியாயத்தை நம்ம வேங்கமல வீரன் கொலைகாரனும் கொள்ளைக்காரனும். நல்லவங்களுக்கு காலம் இல்ல தம்பி, பணத்துக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுக்கிறவன் விசாசாசா இருக்கணும். இந்நிலையில் என்னால் என்னம்மா செய்ய முடியும்? பணமும் படையும் திரட்டினால் தானம்மா முடியும். பணமா? பணம் அதிகமல்லவா தேவைப்படும். குறைந்தது 1000 பொன்னாவது வேண்டாமா தாயே?